தோழர்களே, பொதுவாக ஜோதிடர் என்றாலே பல நகைச்சுவையான நிகழ்ச்சிகள் நடக்கும். அவை சில இன்பமாக இருக்கும், சில துன்பமாக இருக்கும், சிவை நகைச்சுவையாக இருக்கும், சில வியாழனமாக இருக்கும். அதில் சிலவற்றை நான் உங்களுக்கு கூறுவேன். பொதுவாக ஜோதிடர் என்றால் பார்த்து பார்ப்பாங்கள், கை பார்ப்பாங்கள், ஜோதிடம் பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்து முடித்து கடைசியாக என்ன சொல்வார்கள், இதில் எல்லாமே எனக்கு நம்பிக்கை கிடையாது என்பார். அவர்கள் நம்பிக்கை கூட வந்து பார்த்து நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும்பொழுது நமக்கு கொஞ்சம் பின்னடைவாகத்தான் இருந்தாலும். ஒரு முறை ஒரு நபர் வந்திருந்தார், கல்லூரி மாணவர் இருந்தார். அவர் இனம் தாழ்ந்து யாரையோ காதலித்தார். அந்த காதல் நிறைவேறுமா என்றால் கேட்டால், நானும் நிறைவேறாது என்று சொல்வதற்கு உடனே அந்த காரணங்களை கையில் எழுதி லெட்டர் பேட்டில் எழுதி கேட்டார். நானும் எழுதி கொடுத்தேன். அதை என்ன என்று சொன்னால், அதை வாங்கி கொண்டு போய் சற்று நேரத்தில் அவருடைய சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணினான், உங்கள் அண்ணன் உங்களுடைய என் தம்பி உங்களை வந்து பார்த்தாரா, அவருடைய நீங்கள் என்ன சொன்னீர்கள், அவனுடைய காதல் நிறைவேறாது என்று சொன்னீர்களா, அவன் ஒரு விஷப்பாட்டிலோடு கடிதம் எழுதி இந்த டிராயரில் வைத்து கொண்டு அண்ணா உட்கார்ந்துருக்கிறான், அவனுக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் அன்று முதல் நான் யாருக்குமே கடிதத்தில் எழுதி கொடுப்பது கிடையாது. அதேபோல் ஒரு முறை ஒரு ஹோட்டலில் இருந்து ஒரு கால் அழைப்பு வந்தது, போனேன். அங்கே ஒரு பெரிய செல்வந்தர் வேறவர்தான் இருந்தார். அவருடைய சிற்றின்ப ஆசை என்றால், அவர் அவருடைய மனைவியினுடைய கை கஷ்டத்தை, அதாவது கையில் இடையில் உள்ள ரோமத்தை மோந்து பார்ப்பது தான் அவருக்கு உல்லாசமாம். அதற்கு ஏதாவது நிவாரணம் என்று கேட்குவார். இதற்கெல்லாம் ஜாதகத்தில் எவ்வாறு பலி செய்வது என்று தெரியவில்லை. அதுபோக கல்கட்டா போன்ற பல இடத்திலிருந்து ஒருத்தர் வந்தார். அதாவது விமானத்தில் பயணிக்கு பைலட்டிற்கு அவருடைய உடல்நலம் சரியில்லை என்றால் அவர்களுக்கு உரிய அந்தஸ்து கொடுப்பதில்லை, வாய்ப்பும் கொடுப்பதில்லை. அதற்காக அவருடைய உள்ளங்கையில் ஹாட்லைன் ஹெட்லைன் இதையெல்லாம் பார்த்து சொல்லி அவர்களும் அபரிமிதமாக நல்லது என்று சொல்லுவதும் உண்டு. அதேபோல் பல நண்பர் ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்கு மூன்று சகோதரிகள், மூன்று சகோதரிகளுக்கு கல்யாணம் ஆவதற்காக வேண்டி இவர் 45 வரை கல்யாணம் ஆகாமலே இருந்தார். அதற்போல் இங்கு வந்தார். அவருக்கு பரிகாரம்லாம் செய்ய 15 வித்தியாசத்தில் ஒரு மனைவியும் கிடைத்தார், செங்கல்பட்டு. அவள் அதன் பிறகு இவருக்கு குடும்பத்தையுடைய புத்திரபாக்கியம் கொடுக்க முடியாதில் வெளியிருந்தால் அதற்கும் பரிகாரம் சொல்லி அதன் பிறகு 2 பெற்று இன்றும் சீராக இருக்கிறார்கள். ஆகவே ஜோதிடர்களுக்கு பல துறையில் பலவிதமான இன்னல்கள் வரும், அதை நாம் சகித்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதில் 1-2 சுவையானவற்றை சொன்ன இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.